Hi friends, பாங்கனிக்கு சூப்பரான பீட்ரூட் தோசை எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல மிளகு சீரகம் 1/4 ஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா பீட்ரூட்டை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இத நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கங்க. நான் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியா இல்லாம எடுத்து வச்சுக்கங்க. புளிப்பு இல்லாத மாவா எடுத்துக்கங்க. இதல நம்ம அரைச்சு வச்சிருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்துக்கங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்புல வச்சுக்கலாம். கல் நல்லா காஞ்ச பிறகு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை சுத்திட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இதில் நீங்கள் வேணும்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பரான நல்ல ஹெல்த்தியான பீட்ரூட் தோசை தயாராகிடுச்சு. எப்பவுமே ஒரே மாதிரி தோசை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.